ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் ஹம்மிங் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம், ஸ்வீட்கார்ன் பக்கோடா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஸ்வீட்கார்ன் 1 கப், ஆனியன் 1 கப், க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர், சால்ட், ஃபெனல் சீட்ஸ், ரைஸ் ஃப்ளோர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஜிஞ்சர், க்ரீன் சில்லி. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஆட் பண்ணாத அப்படியே கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் கோர்ஸாக. இப்போ வந்து இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கார்னை வந்து நான் கோர்ஸாக அரைச்சிட்டு இப்போ இதில் ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா இப்படி கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் ஃப்ளோர் இருக்குது, இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கறி லீவ்ஸ் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். இதையே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வந்துச்சுன்னா பக்கோடா வராது. நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சம் கார்ன் எடுத்து வச்சுருந்தேன், அந்த கார்னையும் மேலே சும்மா இப்படி தூவிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் பக்கோடா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஹாட் ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியான ஸ்வீட்கார்ன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு, இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.